கோப்ரோ வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வண்டி தான் காமிச்சுட்டு இருந்திருக்கு, ரொம்ப கீழே இருந்திருக்கு. இந்த வியூ வந்து நல்லா இருக்குது பாருங்க, செம்மையாக இருக்குது. குளிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து பாக்கெட்டில் வச்சுருந்து குளிச்சுருந்துருக்கேன் அவ்வளோ நேரம். இங்கே தான் ரூம் எடுத்திருந்தோம். இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:30 ஆக போகுது. இப்போ ஒரு ஃபால்ஸுக்கு தான் போகிறோம், மாசிலா ஃபால்ஸுக்கு தாங்க போகிறோம். ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் எடுத்தது வந்து ரூம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 ரூம் எடுத்தோம், 5 பேருக்கு 5 பேருக்கு, மொத்தம் 10 பேர், 2 ரூம், 5 பேருக்கு 4000. 2 ரூமும் சேர்த்து 4000, 1 ரூமுக்கு 2000 ரூபா, ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா கணக்கு வருது. ஒரு நாள் தான் தங்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு ரூம் போய் கேட்டோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேருக்கு 2 ரூமு 6000, ஒரு இடத்துல 8000. அது ரூம் நல்லா தான் இருந்தது, ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, அதனால் இங்கேயே வந்துட்டோம். இன்னொரு ரூமும் பார்த்தோம், அது வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் 2 ரூமு 3000 சொன்னாங்க, அதனால் ரூம் நல்லா இல்லை. கொல்லிமலை போன வாட்டி வந்த மாதிரி தாங்க, போன வாட்டி பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக வந்து போனோம், அதே கதை தான் இந்த ட்ரிப்லையும். போன வாட்டி மலையை மாட்டிக்கணும், இந்த வாட்டி வண்டி ப்ராப்ளம் ஆகி இதோ பாருங்கள் ஃபால்ஸு போகிறதுக்கே 4 மணி ஆகுது. இன்னையோட நைட்டு வந்து இதுலேயே போயிடும் இந்த ஃபால்ஸு, நாளைக்கு காலில் ஆகாய கங்கை போகலான் இருக்கோம், அதுக்கு ஒரு ஹாஃப் டே போயிடும். பின்னாடி என்ன ஆலயம் காணோம், பொறுமையாக போகலாமா, நிற்கலாமா, பொறுமையாக போவா. இன்னொரு வண்டி வரலைங்க, இன்னொரு 2 வண்டி வரல, அதெல்லாம் நிற்கிறோம் ரெக்கார்ட். வந்துட்டாங்க, போகலாம், கண்டினியூ பண்ணலாம். இது 8 கை அம்மன் கோயிலுங்க, இது ஒரு கோயில், 8 கை அம்மன் கோயில் இது. இதை தாண்டி தான் போகணும். போன வாட்டி தான் வந்து சரியாக பார்க்க முடியல, இந்த வாட்டியாச்சும் வந்து எல்லா இடத்தையும் வந்து பொறுமையாக பார்க்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், எல்லா இடத்தையும் பார்க்கலாம்னு நினச்சேன். இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மதியானலாம் கிளம்புனா தான் நான் அங்கே கரெக்டாக வீட்டுக்கு போகிறது கரெக்டாக இருக்கும். நாளைக்கு மதியானம் கிளம்புனா தான், ஆனால் இன்னும் ஒரு நாள் இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. மண்டே எல்லாருக்குமே ஒர்க் இருக்குது தான், ஆனால் இன்னும் ஒரு நாள் இருந்தோன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரிபிள்ஸ்லாம் வந்து ஹில்ஸ் ஏறி வந்திருக்கோம், இன்னும் ஒரு நாள் மட்டும் இருந்தோன்னுங்களேன் எல்லா இடத்தையும் பார்த்த மாதிரி இருக்கும். பொறுமையாக இன்றைக்கி இந்த ஃபால்ஸ் பார்த்துருமா, நாளைக்கு ஆகாய கங்கை பார்க்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆகாய கங்கை பார்த்துட்டு லெஃப்ட் எடுக்கணும். நாளைக்கு ஆகாய கங்கை பார்த்துட்டு அப்படியே வியூ பாயிண்ட்ஸு, இன்னொரு ஃபால்ஸ் கூட இருக்குங்க, எல்லாத்தையும் பார்க்கலாம். பார்ப்போம் ஏதாச்சும் பிளான் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். திடீர்னு பிளான் மாற்றினாலும் மாறும், லீவ் போடுற மாதிரி எனக்கே நாள், எனக்கு கூட பார்த்தீங்கன்னா போகணும் தான், சரி பரவாயில்ல ஏதாச்சும் சொல்லி லீவ் போட்டுக்கலாம். இந்த வருஷம் அக்டோபர் வந்தோம், காந்தி ஜெயந்தி அப்போ வந்தோம், காந்தி ஜெயந்தி சாட்டர்டே வந்தது, ஃப்ரைடே அப்படியே கிளம்பி ஃப்ரைடே நைட்டு, அதே இதே மாதிரி தான் ஃப்ரைடே நைட்டு நாங்கள் கிளம்பணும், இது சாட்டர்டேவா, இதே பிளான் தான் அதுவும், அப்படி தான் வந்தோம். கோப்ரோ வியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே வண்டி தான் காமிச்சுட்டு இருந்தது, ரொம்ப கீழே இருந்திருக்கு. இப்போ தான் சைடு மிரரில் வந்து பார்த்தேன், கொஞ்சம் மேலே தூக்கி வச்சுருக்காங்க தான். வண்டி தெரியலாம் கூட பரவாயில்ல, நம்மளுக்கு உங்கள் இந்த இடம் தான் உங்களுக்கு தெரியணும். அவள் தான் ஃபால்ஸு கிட்ட வந்தாச்சுங்க, இந்த வியூ இந்த பாருங்கள், இந்த லேண்ட்லாம் செமையாக இருக்குது. கொல்லிமலை வந்து ரொம்பவே செம்ம ஸ்பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. போன வாட்டி வந்ததப்பே வந்து ரொம்பவே பிடிச்சிச்சு, இந்த வாட்டி நான் வந்ததுக்கு ரீசனே இப்போ வர ஐடியாவே இல்லை, இவங்க சடனாக பிளான் பண்ணி வர சொல்லிட்டாங்க, காசு கொஞ்சம் பிரச்சனையே தான் இருந்துச்சு, எப்படியோ ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, சரி அசார் கூட போகிறேன், அது இவங்க கூட இந்த கேங் கூட போகிறதுனால தான் நான் வந்தேனே, வேறு யார் கூப்பிட்டுருந்தாலும் நான் இவ்வளோ வந்திருக்க மாட்டேன், இவங்க கூட போகிறதுனால தான் இந்த சான்ஸ் இன்னொரு கிடைக்குமான்னு தெரில, அதனால தான் நான் வந்ததுக்கு ரீசனே அதான். இனிமேல் எத்தனை வாட்டி வந்தாலும் சலிக்காது, அந்த மாதிரி
கிளைமேட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த ஆகாய கங்கை ஃபால்ஸ் தான், அது நாளைக்கு காலில் தான் போகலான்ட்ருக்கோம். ஓரளவுக்கு சின்ன ஃபால்ஸ் தான் மாசிலா ஃபால்ஸ், ஆனால் நல்லாயிருக்கும். இங்கேருந்து நாங்கள் எங்கே ரூம் எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, செம்மேட்டில் தான் ரூம் எடுத்தோம். செம்மேட்டில் தான் ரூம் எடுத்தோம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் வருது. பின்னாடி டோக்கன் போடணும், டிக்கெட் எடுக்கணும். யாருமே எடுத்து பர்ஸ் எடுத்து வந்தீங்களா? ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா. யாருமே நல்ல வேலை அவர் பர்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். யாருமே வந்து குளிக்க போகிறோமேனு சொல்லிட்டு டவுசரோடு தான் வந்தோமா, பர்ஸ் எதுவுமே எடுக்கல, ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வியூ வந்து நல்லா இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஃபால்ஸு கிட்டே வந்தாச்சுங்க, அவ்வளோதான். இதான் வந்து பார்க்கிங்கு, ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியும், அதோ மேலேருந்து வருது பார்த்தீங்களா, இதான் ஃபால்ஸ், மாசிலா ஃபால்ஸு. நம்ம வண்டி தானே, அதோ நம்ம வண்டி தான், நம்ம வண்டி தான். இந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. நான் ஆக்சுவலாக கோப்ரோக்கு கனெக்ட் பண்ணிக்கிற மைக்கை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன், அது ஹெல்மெட்டில் இருக்கும். ஆனால் மைக் கன்வெர்ட்டர் வந்து நான் ரிமூவ் பண்ணலை. அது ரிமூவ் பண்ணலைன்னா ஆடியோ ரெக்கார்ட் ஆகாதுன்ட்டு எனக்கு தெரியல. இன்னும் சில வீடியோஸில் கூட பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகாமல் தான் இருக்கும் ஆடியோ, அதுக்கும் நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துருப்பேன். பார்க்கிங்லேருந்து ஃபால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஃபேமிலியாகவும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக தான் இருக்கும். காலிலேருந்து என் ஃபோனுக்கு நேரமே சரியில்லைங்க. பார்த்தீங்கன்னா காலில் வந்து மொபைல் ஓட்டுற டைட் பண்ணாமே ஓட்டியிருந்தேன், வண்டி ஓட்டியிருந்தேன். ஃபோன் கீழே விழுந்து ஃபோன் பின்னாடி கிளாஸ் ஃபுல்லாமே நொறுங்கிடுச்சு. இந்த பாருங்கள் கேமராவும் கேமரா கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல வேலை. டிஸ்பிளேக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகலை, டெம்பர் கிளாஸ் தான் போயிருந்துச்சின்னு நல்லதுன்னு நினச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து பாக்கெட்டில் வச்சுருந்து குளிச்சுருந்துருக்கிறேன் அவ்வளோ நேரம். அதுக்கப்புறம் சரி ப்ளா ஃபோனில் வாக எடுக்கலான்ட்டு. இல்லைண்ணா யூடியூப் இப்போ தானே ஃபஸ்ட்டு நான் எடுக்கலாம். யூடியூப் யூடியூப் சேனல் புதுசாக எடுத்து வந்திருக்காரு, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கேன். ஒன் சைட் ட்ராவல்னு ஒரு சேனல். சரி அதான் எடுக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டு இருப்போம், அண்ணாங்களாம் வந்தாங்க, அவங்க வந்து யூடியூபான்னு கேட்டு பேசிகிட்டு இருந்தோம். அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? பாலு, தரூரில் கேபிள் போட்டுக்கோம். உங்கள் பேர்? என் பேர் செந்தில், தாந்தமில் ஒரு கேபிள் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் பேர்ண்ணா? நான் இருக்கீங்க விவசாயி. உங்கள் பேர்ண்ணா? மோகன்ராஜ், எஃபிஎல் ஒர்க் பண்ணுறேங்க. சரி அதெல்லாம் பேசுறீங்க. குற்றாலத்தூர் இந்த கொல்லிமலை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். இந்த நண்பர் வந்து வந்திருக்காரு, இதுக்காக வந்து நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறோம்.
சந்தோஷமா பண்ண சொல்லுங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் சரி பண்றோம். சந்தோஷமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பண்ணுங்க. நாங்க எல்லாமே என்ஜாய் பண்றோம் அவ்வளோ ஓகேங்களா. இந்த கொல்லி மலை அருவிக்கு வந்து என்ஜாய் பண்றோம் அவ்வளோ ஓகேங்களா. ஜாய் அடைச்சிடும் அப்புறம் சூப்பராக இருக்குது. எங்கள் அருவி மாசில அருவி சூப்பராக இருக்குது. செமையாக இருக்குது. கரூல்னு வந்திருக்கிறோம். கரூல்னு வந்திருக்க செமையாக இருக்குது. அதாவது எல்லோரும் பார்க்கணும். அருமையாக இருக்குது. இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகி ஆஃப் ஆகி அவன் டிஸ்பிளே வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. ஆனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். காலில் வந்து காலில் கீழே வந்து உடஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை நாம்பு இல்லாமல் பாக்கெட்டில் வச்சுனே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுருந்துக்கிறேன். இது எல்லாமே என்னோடய கேர்லெஸ்னஸ் தான். ஃபஸ்ட்டு அதை டைட் பண்ணாதது என்னோடய தப்பு. அப்புறம் பாக்கெட்டில் வச்சதுக்கு வச்சுட்டு குளித்ததும் என்னோடய தப்பு தான். ஏபிஎஸ் லைட் எரியுதுங்க. சம்பவம் நடக்குது. இங்கே தான் ஏபிஎஸ் லைட் எரியுது. ஏபிஎஸ் ஒர்க் ஆகலையா என்னன்னு தெரில. தெரியுதா பார்த்தீங்களா. ஏபிஎஸ் லைட் வந்து வண்டி ஓட்டுறப்போ ஆஃப் ஆகணும், ஆன் ஆகுது. இப்போ தான் அதே நான் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ எல்லாருமே வந்து நின்றுருந்தாங்க. அதனால் நானும் நின்னேன் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ ஆன் பண்ணி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் லைட் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அது என்னன்னு தெரில. ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக தாங்க வந்துச்சு. மழை டைம்னால தண்ணி ஃபோர்ஸ் நல்லாவே இருந்தது. ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்தது. ரெண்டு காதம் வந்து பார்த்தீங்கன்னா செம வலி. ரெண்டு காதையும் தண்ணி வந்து போயிட்டு செமையான வலிங்க. ஜில்னஸ் வேறையா. ஐஸ் வாட்டர் மாதிரி இருந்தது. நடுங்குது உடம்பெல்லாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பெலாம் நடுங்குது. ஆனால் உடம்பு நல்லது தாங்க. டயர்லாம் போயிடும். அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து நம்ம உடம்புல படுதில்ல. அது வந்து கொஞ்சம் மசாஜ் மாதிரி தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் இயற்கையாக மூலிகையாக தான் வரணும். நல்லது உடம்புக்கெலாம் நல்லது தான். ஃபால்ஸ்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு. இப்போ வந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்த ரூட்டு தான். வேறு எதனா ரூட் இருக்கா பார்த்துட்ருக்கோம். சும்மா வேறு எங்கே வியூ பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். இப்போ டைம் வந்து 6 மணி தான் ஆகுது. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரைடு எங்கே அவ்வளோவா போகவே இல்லை. இந்த ஒரு ஃபால்ஸ் மட்டும் தான் போயிருக்கோம். அதனால் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எதனா வியூ பாயிண்ட்ஸ் இருந்தால் பார்க்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். இங்கே சிக்னல் எங்கேயுமே இல்லை. யார் ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா சிக்னல் இல்லை. நான் வந்து ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து தான் நான் இங்கே ஃபால்ஸுக்கு வந்தது. இப்போ என் ஃபோனும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இது சுவிட்சாக பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. டிஸ்பிளே வர விட்டு விட்டு ஆகுது. அதனால் ஆன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பொறுமையாக போ. போகிற வழியில் எங்கன்னா வியூ பாயிண்ட்ஸு சும்மா நின்று ஃபோட்டோஸ் எடுக்கிறது அந்த மாதிரி இல்லை பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா பார்க்கலாம். ஃபோனு தான் என்ன ஆக போகுதுன்னு தெரில. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட் ஹவுஸ் போகலான்ருக்கோம். இப்போ டைம் 6 மணிக்கு மேலே ஆகுது. போட் ஹவுஸ்லாம் ஓப்பனில் இருக்கான்னு தெரில. சரி ஒன்றும் டைம் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக எங்கேயுமே சுத்தவே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போவோம். போட் ஹவுஸ் இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி அங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அசாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ப்ராப்ளம். எனக்கு ஃபோன் ப்ராப்ளம். அசார் வரல. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தூங்கலை அவ்வளோ. 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டயரில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபால்ஸு கூட கூப்பிட்டா வரவே இல்லை. சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் கூட போட் ஹவுஸ் பக்கத்தில் தாங்க வரும். ஏர்பின் பென்ஸ் ரோடு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க. செம்மையாக பெண்டு போட்டு நானும் சோலாவாக தான் போயிட்டுருக்கேன். சேஃபாக ஓட்டணும்.
ரைட் சைடில் இறங்கிட்டேன். இந்த வியூ எங்கன்னா ஒரு நல்ல வியூ பார்த்தீங்கன்னா நிறுத்தலாம். மண்ணு மண்ணு மண்ணே சறுக்கி விட்டுருங்க, பொறுமையாக போகலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு செடி, இந்த கொடி கொடியாக போகுது பார்த்தீங்களா, இதெல்லாம் மிளகு செடி. இங்கே ஃபுல்லாகவே இதை பாருங்கள், எல்லா மரத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொடி மாதிரி, வெத்தலை கொடி மாதிரி இருக்கும், வெத்தலை செடி மாதிரி இருக்கும், கொடி கொடியாக போகும். இதெல்லாமே மிளகு செடிங்க, இதெல்லாம் இதோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிளகு செடிங்க தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவா, அப்புறம் பலா மரம், பலாப்பழ மரம் வந்து அங்கே நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ சீசன் டைம் மாதிரியா கீழெல்லாம் விழுந்துருக்கு. எழுவது போன வாட்டி வர்றப்ப பார்த்தீங்கன்னா 70 பெண்டிலே ஏற்றினா, இப்போ வர்றப்பையும் நல்லா தான் ஓடிட்டு வந்தேன். இப்போ தான் தெரில வண்டி சரியாக ஓட்டவே முடியல, இந்த ஃபோன் ப்ராப்ளத்தினாலே மைண்டு வந்து சரியில்லைங்க. எப்படி போனாங்க, எப்படியும் இதெல்லாம் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சீக்கப்பாறை வியூ பாயிண்ட் தான் போவோம்னு நினைக்கிறேன். போட் ஹவுஸ் இப்போ போகிறோன்னு பிளானு, போட் ஹவுஸ் பக்கத்தில் தான் அந்த சீக்கப்பாறை வியூ பாயிண்ட்டும் இருக்குது. லாஸ்ட் டைம் போகிறப்ப வெல்டிங் ஒர்க் பண்ணியிருந்தாங்க, போக முடில. இந்த வீடியோ எடுக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை, இதை நான் வந்து வீட்டில் வந்து தான் ப்ளே பண்ணி பார்த்தேன். நாங்கள் போட் ஹவுஸ் போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து நல்லா இருந்தது, அங்கே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம், போட் ஹவுஸ்லாம் போகலை, ரூம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை அதிகமாகிடுச்சு, அதனால் ஒரு டீக்கரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் மழை விடுற மாதிரி தெரில, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மழையிலேயே வந்து கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வீடியோவில் பாருங்கள்.
கவர்மெண்ட் வாங்கி சார் கழித்து விட்டாங்க. இப்போ ஓரளவுக்கு ரோடு தெரியுது, போயிடலாம். கூட்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கே தெரியும் எங்கேயும் வந்துருக்கேன், இந்த வழியா தான் வந்தோம் தெரியும். ஆனா நைட்ல வீட்டுல வந்து மாதிரி போய்தான் நைட்டு எல்லா ரோட்டும் ஒரே மாதிரி எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை, இது ஒன்று போயிடலாம். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க, அதுதான் ரூமுக்கு வந்தாச்சு. இதெல்லாம் ஒரு மெமரிஸ். எப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி மலையிலையும் மலையெல்லாம் மழை எந்த மழை அதாவது மழை பெய்யுற மழை, இன்னொன்று இந்த கொல்லி மலை, இந்த மாதிரி மலையெல்லாம் வந்து எப்போ விட்டோமா எல்லாம் மெமரிஸ். ரூமுக்கு வந்தாச்சு, போய் ட்ரெஸ்ஸாக மாற்றணும்.